நிறைய பேர் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இந்த உலகில் இந்த நாளில் யார் பிறந்திருந்தாலும் அவர்கள் நீடூறி நல்ல நலன்களோடு எந்த கஷ்டமும் இல்லாமல் இறைவன் கருணையினால பேரருள் பெற வேண்டும் அப்படின்னு மனதார வாழ்த்தி மகிழ்வோம். இந்த நாளில் உங்கள் வீட்டில் எந்த விசேஷங்கள் நடந்தாலும் அது நல்லபடியாக நடக்கணும் அப்படிங்கிறதையும் இறைவன்கிட்ட கோரிக்கையாக நாம் வைப்போம். இறைவனின்றி எதுவுமே கிடையாது, இறைவன் அருளால் அனைத்துமே நன்றாக நடக்கும் அப்படிங்கிறத நாம் உறுதியாக நம்புவோம். இன்றைக்கி நாம் என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, தங்கம் நமக்கு இருக்கணும், தங்கம் அடமானம் போகக்கூடாது, நம்மக்கிட்டயே தங்கம் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஒரு பொட்டு ஒரு குண்டுமணி தங்கம் நீங்கள் வாங்கி ஆலயத்தில் சேர்த்துட்டு, அதாவது யாருக்காவது நீங்கள் கொடுத்துட்டு, திரும்ப நீங்கள் நகைகள், அதாவது எங்களுக்கு சேரவே இல்லை இது வரைக்கும், இன்னும் தங்கம் நாங்கள் நிறைய வாங்கணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த முறையை நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு தங்கம் நிறைய சேர ஆரம்பிக்கும். அல்லது ஒரு குண்டுமணி தங்கம் வாங்கி நீங்கள் கடலிலோ அல்லது நீர்நிலைகளில் நீங்கள் போட்டுட்டீங்கன்னாலும் உங்களுக்கு தங்கம் சேர ஆரம்பிக்கும். அப்படி நீர்நிலைகள் இல்லை அப்படின்னா ரொம்பவே குண்டுமணி தங்கம் எடுத்துக்கொள்ளலாம். 1000 ரூபாய் கூட நீங்கள் ஒரு தங்கம் வாங்கி அந்தவாறு செய்து கொள்ளலாம். அப்படி செய்து கொண்ட பிறகு தங்கம் மலமளவென்று சேர ஆரம்பிக்கும். ஆலயங்களில் இருப்பவர்களுக்கும் நீங்கள் கொடுக்கலாம், இப்படி செய்து கொள்ளலாம். அப்படி தங்கம் கொடுக்கும் பொழுது நீர்நிலையாக இருந்தால் வெள்ளம் சேர்த்து கொடுக்க வேண்டும். நீர்நிலைக்கு தானமாக நீங்கள் கொடுக்கும் பொழுது துவரம்பருப்பு சேர்த்து நீங்கள் தங்கம் வாங்கி கொடுக்க வேண்டும். ஆலயத்திற்கு கொடுக்க வேண்டியதாக இருந்தால் இந்த இரு முறையையும் எந்த முறை உங்களுக்கு சரியாக இருக்கின்றதோ அதனை நீங்கள் செய்து கொள்ளலாம். இப்படி செய்து கொள்ளும் பொழுது உங்களுக்கு தங்கம் மலமளவென்று சேர ஆரம்பிக்கும்.